பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ் எக்கச்சக்க மாடல்கள் டிசைன்கள் வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் நைட்டிஸ் நைட் சூட்ஸ் ஸ்போர்ட்ஸ் வேர் ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம் ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி வணக்கம் முக்கிய செய்திகள் தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 74ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா புதுச்சேரி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாட்டம் லாரி திருடிய வாலிபரை மடக்கி பிடித்த காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி குற்றவாளி சிறையில் அடைப்பு புதுச்சேரி மாற்றுத்திறனாளிகள் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு கடிதம் மாற்றுத்திறனாளிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய கோரிக்கை புதுவையில் 15 திரையரங்குகளில் நடிகர் அஜித்தின் வலிமை திரைப்படம் வெளியீடு பட்டாசு வெடித்தும் பாலாபிஷேகம் செய்தும் ரசிகர்கள் ஆரவாரம் இனி விரிவான செய்திகள் தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளை முன்னிட்டு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கிழக்கு மாநிலம் சார்பில் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்தநாள் விழாவையொட்டி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கிழக்கு மாநிலம் சார்பில் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 74ஆவது பிறந்தநாள் விழா புதுச்சேரி கிழக்கு மாநில அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் உப்பளம் கட்சி அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் கொண்டாடப்பட்ட இந்நிகழ்ச்சியில் புரட்சித் தலைவி பேரவை செயலாளர் பாஸ்கர் இணை செயலாளர் அன்பானந்தம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதைத் தொடர்ந்து கழக கொடியேற்றி பட்டாசு வெடித்து ஜெயலலிதா திருவுருவப்படத்திற்கும் எம்ஜிஆர் சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் இதைத் தொடர்ந்து வறுமைக் கோட்டிற்கு கீழ் வாழும் ஏழை மக்களுக்கு தள்ளுவண்டி தையல் மிஷின் கிரைண்டர் குக்கர் மிக்சி மின்சார அடுப்பு சலவை பெட்டி 840 பேருக்கு இலவச வேட்டி சேலை மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் இணை செயலாளர்கள் கணேசன் திருநாவுக்கரசு துணைத் தலைவர்கள் ராஜாராம் சின்னதுரை துணை செயலாளர் பெரியசாமி பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் துணை செயலாளர்கள் அன்பழக உடையார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதைத் தொடர்ந்து பேசிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன் புரட்சித் தலைவரின் மறைவிற்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற மாபெரும் இயக்கத்தை தனது மதிநுட்பத்தால் ஆற்றல் மிக்க அர்ப்பணிப்பாலும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அசைக்க முடியாத சக்தியாக வளர்த்தவர் அம்மா என்றும் அன்பு அறிவு ஆற்றல் பண்பு தேசப்பற்று ஈகை குணம் உள்ளிட்ட பல்வேறு நட்பண்புகளையும் பலமொழி பேசும் திறமையும் கொண்டவர் என்றும் போலீஸ் சமூக நீதி பேசும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முத்திரையை கிழித்தெறிந்து தமிழக மக்களுக்கு 69% இடஒதுக்கீட்டை சட்ட ரீதியாக பெற்றுத்தந்தவர் மக்களை பாதிக்கும் மத்திய அரசின் எந்த திட்டமாக இருந்தாலும் அதை உறுதியாக எதிர்த்தவர் என்றும் டெல்லியில் ஏற்றுக்கொண்டு தமிழகத்தில் போலி வேடம் போடும் திராவிட முன்னேற்றக் கழகம் போன்று இடத்திற்கு இடம் மாறுபட்ட கருத்தை கொள்ளாதவர் என்றும் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றம் சட்டமன்றம் உள்ளாட்சி அமைப்புகள் அத்தனையிலும் கழகம் வந்து வெற்றி வாய்ப்பு இழந்தது ஆனால் புரட்சித்தலை அம்மா அவர்கள் மனம் தளரவில்லை இந்த இயக்கத்தை மறுபடியும் அடுத்த 5 ஆண்டுகளில் ஒரு சிறப்பான ஒரு அத்தனை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழல்களையும் மக்கள் மன்றத்தில் பல்வேறு போராட்டத்தின் மூலம் வெளிக்கொண்டு வந்து பல்வேறு பிரச்சனைகளை மக்களிடம் எடுத்துக் கூறி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உண்மை சொரூபத்தை அந்த திமுகவுடைய பொய் முகமுடியை கிழித்தெறிந்து மீண்டும் பாராளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் உள்ளாட்சி அமைப்புகளையும் அனைத்து இந்திய அண்ணாதோட முன்னேற்ற கழகத்தை 90% வெற்றியை பெற்றுத்தந்தது பிரச்சனை அம்மா அவர்கள் மேலும் அம்மா என்னப்படி நாம் ஒற்றுமையுடன் உறுதியோடு செயல்பட்டு மீண்டும் அம்மாவின் பொற்கால ஆட்சியை தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் அமைய அம்மாவின் பிறந்த நாளில் கழகத்தினர் அனைவரும் சபதமேற்போம் என்று அவர் பேசினார் புதுச்சேரியில் லாரியை திருடி சென்ற வாலிபரை கைது செய்த காவல்துறையினர் அவரை சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி வில்லியனூர் ஆரிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் மதியழகன் லாரி உரிமையாளரான இவர் தனது லாரியை தனது வீட்டிற்கு எதிரே நிறுத்துவதை வழக்கமாக கொண்டிருந்தார் இந்நிலையில் இரவு வழக்கம் போல் லாரியை நிறுத்திவிட்டு வீட்டிற்குள் சென்றுவிட்டு சிறிது நேரத்தில் வந்து பார்த்தபோது லாரி திருடு போய் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் பின்னர் இதுகுறித்து மதியழகன் வில்லியனூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து புதுச்சேரி எல்லைகள் மற்றும் லாரிகள் நிறுத்த முனையத்தில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர் அப்பொழுது மேட்டுப்பாளையம் லாரி நிறுத்தும் முனையத்திற்கு வந்த மதியழகனின் லாரியை மடக்கி பிடித்து அதனை திருடி சென்ற வாலிபரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் அவர் வில்லியனூர் கணுவாப்பேட்டையைச் சேர்ந்த கலை என்கிற விஜயகுமார் என்பதும் லாரியை திருடி விற்பனை செய்ய திட்டமிட்டதாகவும் அதற்காகத்தான் லாரியை முனையத்திற்கு கொண்டு வந்ததும் தெரிய வந்தது இதனையடுத்து கைது செய்யப்பட்ட கலையை காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் புதுவை மாநிலத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து
மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு தபால் அனுப்பினர். புதுச்சேரி தலைமை தபால் நிலையம் முன்பு மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு தபால் மூலம் கடிதம் அனுப்பினர். சமூகத்தை சீரழிக்கும் புகையிலை போன்ற பொருட்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகள் பெண்கள் போன்றவர்களுக்கு நிதி ஒதுக்க கோரி கடிதம் எழுதி தலைமை தபால் நிலையம் முன்பு மாற்றுத்திறனாளிகள் தபால் அனுப்பினர். இந்நிகழ்ச்சியில் 20 மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு தபால் அனுப்பினர். சமீபத்தில் மத்திய அரசாங்கம் வந்து பட்ஜெட் ஒதுக்குனாங்க, அதில் வந்து நிதியமைச்சர்களில் சீதாராம் வந்து நிர்மலா சீதாராம் அம்மா வந்து நிறைய நிதி ஆதாரம் ஒதுக்கும்போது புகையிலை சம்பந்தமாக வந்து நிதி ஆதாரத்தை வந்து அதுக்காக நிதி ஆதாரம் வந்து அதிகமாக ஒதுக்குனாங்க. இந்திய நாட்டில் பார்த்திங்கன்னா எண்ணற்ற வந்து நிதி ஆதாரங்களை வந்து ஒதுக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் வந்து பொருளாதாரம் சம்பந்தமாக நிதி ஆதாரம் ஒதுக்கணும். இப்போ மாற்றுத்திறனாளிகள் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கிறோம், மகளிர் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கிறாங்க, இந்த கொரோனா சமயத்தில் நிறைய பேர் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கிறாங்க. அவங்களுக்காக வந்து நிதி ஆதாரத்தை வந்து பட்ஜெட்டை வந்து ஒதுக்கி கொடுத்தீங்கன்னா இன்னும் வாழ்வாதாரம் பெருக்கும். ஏன் வந்து புகையிலைக்கு வந்து அதிகமான நிதி ஆதாரம் ஒதுக்கணும், அது வந்து சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, அதுக்கு போய் நிதி ஆதாரம் ஒதுக்குறாங்க மத்திய அரசாங்கம். எங்களுமே இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கும் மகளிர்களுக்கும் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கக்கூடிய அனைத்து அடித்தட்டு மக்களுக்கும் வந்து நிதி ஆதாரத்தை வந்து ஒதுக்கணுன்றதுக்காக நாங்கள் இன்றைக்கி எல்லோரும் ஒன்று சேர்ந்து போஸ்ட் கார்டு வந்து நாங்கள் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு போட்டிருக்கோம். நன்றி, வணக்கம். என் பேர் ஜான் பீட்டர். புதுச்சேரியில் நடிகர் அஜித் நடித்த வலிமை திரைப்படம் பிப்ரவரி 24 15 திரையரங்குகளில் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் அவரது ரசிகர்கள் பல்வேறு இடங்களில் பட்டாசு வெடித்து தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். நடிகர் அஜித் நடித்த வலிமை திரைப்படம் பிப்ரவரி 24 வெளியிடப்பட்டது. புதுவையில் நகர பகுதியில் உள்ள வணிக வளாகம், ஜீவா ருக்மணி, சண்முகா, ரத்னா, ராஜா, முருகா, பாலாஜி மற்றும் மதுகடிப்பட்டு, வில்லியனூர், காலாப்பட்டு என 15 திரையரங்குகளில் திரையிடப்பட்டது. நகர பகுதியில் காலை 5 சிறப்பு காட்சி வெளியிடப்பட்டது. இதனையொட்டி நள்ளிரவு முதல் ரசிகர்கள் திரையரங்கு முன்பு குவிந்தனர். ஒரு சில திரையரங்கில் காலை 7 திரைப்படம் வெளியிடப்பட்டது. திரைப்படம் வெளியானதையொட்டி அஜித் ரசிகர்கள் நகர மற்றும் கிராம பகுதிகளில் சுவரொட்டி பேனர் கட் அவுட்டுகளை வைத்திருந்தனர். மேலும் வெங்கடசுப்பா ரெட்டியார் சிலை அருகே நடிகர் அஜித் பைக்கில் செல்வது போன்ற பிரம்மாண்ட கட் அவுட் வைத்து பாலாபிஷேகம் செய்தனர். அதேபோன்று திரையரங்க வாசல்களில் அஜித் ரசிகர்கள் பட்டாசு வெடித்தும் ஆரவாரம் செய்து தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் கொரோனா குறித்த இன்றைய நிலவரத்தை காண்போம். புதுச்சேரியில் பிப்ரவரி 24 நிலவரப்படி கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவர்களின் விவரங்கள் குறித்து விரிவாக காணலாம். இன்று கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நபர்கள் 18. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மொத்த நபர்கள் 165,676. இன்று உயிரிழந்தோர் எண்ணிக்கை புதிதாக யாரும் இல்லை. மொத்தம் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1960. இன்று புதுச்சேரியில் பாதிக்கப்பட்ட நபர்கள் 12. காரைக்கால் பாதிக்கப்பட்ட நபர்கள் 5. ஏனாம் பாதிக்கப்பட்ட நபர் 1. மாகே பாதிக்கப்பட்ட நபர் யாரும் இல்லை. இன்று குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை 52. மொத்தம் குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை 163,489. மொத்தம் சிகிச்சையில் இருப்பவர்களின் எண்ணிக்கை 227. இன்று கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டவர்கள் 2,000. மொத்தம் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டவர்கள் 22,08,874 நபர்கள். கல்லூரி மாணவர்களுக்கு இணையதளம் வாயிலாக தேர்வு நடத்த கோரி கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தரை நேரில் சந்தித்து வலியுறுத்தியுள்ளார். கல்லூரி மாணவர்களுக்கு ஆன்லைன் தேர்வு நடத்த கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பல்கலைக்கழக துணைவேந்தரை நேரில் சந்தித்து வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் கலை அறிவியல் கல்லூரி மாணவர்களுக்கு மார்ச் மாதம் செமஸ்டர் தேர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று காரணமாக ஜனவரி மாதம் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து ஆன்லைன் மூலம் வகுப்புகள் நடைபெற்றது. இதனால் தங்களுக்கு ஆன்லைன் மூலம் தேர்வு நடத்த வேண்டும் என கோரி பல்வேறு கல்லூரி மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். தினம்தோறும் சில கல்லூரி மாணவ மாணவிகள் போராட்டம், பேரணி என கல்லூரியை புறக்கணித்தும் வருகின்றனர். இந்நிலையில் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் குர்மித் சிங்கை சந்தித்து பேசினார். அப்போது கல்லூரி மாணவர்களுக்கு ஆன்லைன் தேர்வு நடத்த வலியுறுத்தியதுடன் மனுவும் அளித்தார். புதுச்சேரி மாநில நகராட்சி கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் கூட்டு போராட்ட குழு சார்பில் ஊழியர்களுக்கு அரசு நேரடியாக ஊதியம் வழங்க வலியுறுத்தி விடுப்பு எடுத்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநில நகராட்சி கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களின் போராட்ட குழு சார்பில் விடுப்பு எடுத்து தர்ணா போராட்டம் உள்ளாட்சித்துறை இயக்குநர் அலுவலகம் முன்பு நடைபெற்றது. இப்போராட்டத்தில் புதுவை மாநில அரசு ஊழியர்கள் சங்கங்களின் சம்மேளன கௌரவ தலைவர்
பாலமோகனன், அரசு ஊழியர் மத்திய கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் லட்சுமணசுவாமி ஆகியோர் தலைமை தாங்கினர். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு சம்பளமும் ஓய்வூதியர்களுக்கு ஓய்வூதியமும் புதுச்சேரி அரசு நேரடியாக வழங்கிட வேண்டும். 7வது ஊதியக்குழுவின் பரிந்துரையை அரசு ஊழியர்களுக்கு வழங்குவது போல் 1/1/2016 முதல் முன் தேதியிட்டு வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணிபுரிகின்ற ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அரசே நேரடியாக சம்பளம் வழங்க வேண்டும் என்று கடந்த பல மாதங்களாக தொடர் போராட்டங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த நிலையில் அரசு இதுவரை செவிமடிக்காத காரணத்தினால் வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்துகளுக்கு வருகின்ற வரிகள் அனைத்தையும் அரசே எடுத்துக்கொண்டு நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு நேரடியாக சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு அரசு பொதுமக்கள் நலன் கருதி நகராட்சிக்கு வரக்கூடிய வரிகள் அனைத்தையும் குறைத்து வருவதன் காரணமாக நகராட்சியின் வருவாய் காலங்காலமாக குறைந்து கொண்டு வருகிறது. இதையெல்லாம் நாங்கள் எங்களுக்கு அவங்கள் குறைத்து வருவதால் நகராட்சியில் சம்பளம் மற்றும் பென்ஷன் வழங்குவதில் சிக்கல் ஏற்படுகிறது. இதையெல்லாம் தவிர்க்கின்ற வகையில் அரசானது நேரடியாக சம்பளம் மற்றும் பென்ஷன் வழங்க வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். மேலும் அவர்கள் வழங்க இந்த பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை என்றால் தொடர் போராட்டங்கள் இந்த கூட்டு போராட்ட குழு அறிவிக்கும் என்றும் இத்தருணத்தில் இந்த போராட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். உதயகுமார், இன்று தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களில் புதுவைக்கு சுற்றுலா நிமித்தமாக வந்திருந்த ஒடிசா இளைஞரின் வீரதீர செயலை பாராட்டி மனிதநேய மக்கள் இயக்கம் சார்பாக அவருக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கப்பட்டது. கடந்த மாதம் 8ஆம் தேதி புதுச்சேரி தலைமை செயலகம் அருகில் 20க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கடலில் குளிக்கும் போது திடீரென ஏற்பட்ட கடல் சீற்றத்தால் 3 இளைஞர்கள் கடலில் மூழ்க ஆரம்பித்தனர். அருகில் இருந்தவர்களை கூக்குரலிட்டு அழைத்தும் உதவிக்கு யாரும் வராத நிலையில் புதுச்சேரிக்கு சுற்றுலா நிமித்தமாக வந்திருந்த ஒடிசா இளைஞர் சித்ரஞ்சன் பிரதாபன் உடனடியாக கடலில் குதித்து 2 நபர்களை உயிருடன் காப்பாற்றினார். அவர்களில் ஒருவர் கோயம்புத்தூரை சேர்ந்த 17 வயது குத்துச்சண்டை தங்கமங்கை மற்றும் அவரது பயிற்சியாளரும் ஆவர். இந்நிலையில் மனிதநேய மக்கள் இயக்க துணைத் தலைவரும் புதுச்சேரி பெரிய மார்க்கெட் மளிகை நவதானிய மற்றும் அனைத்து வியாபாரிகள் சங்க பொதுச் செயலாளர் சுந்தரராஜ் இந்த நிகழ்ச்சியை நேரில் பார்த்த நிலையில் உடனே அனைத்து உதவிகளையும் செய்து ஒடிசா இளைஞரை வெகுவாக பாராட்டினார். மேலும் அந்த ராட்சத அலையில் சிக்கி இறந்த ஒருவரின் உடலை காவல்துறையினர் கைப்பற்றி புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் பாதுகாப்பாக வைத்திருந்து அவர்களின் பெற்றோர்களுக்கு தகவல் தெரிவித்து மனிதநேய மக்கள் இயக்க தலைவரும் உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினருமான நேருவின் உதவியுடன் இறந்தவரின் சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்தனர். ஒடிசா இளைஞரின் வீரதீர செயல் அனைத்து மக்களின் கவனத்தை ஈர்த்த நிலையில் உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் புதுச்சேரி பெரிய மார்க்கெட் மளிகை நவதானிய மற்றும் அனைத்து வியாபாரிகள் சங்க பொதுச் செயலாளர் சுந்தரராஜ் ஒடிசா இளைஞரை புதுச்சேரி சட்டமன்றம் அழைத்து சென்று சபாநாயகர் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சரிடம் பாராட்டு சான்றிதழ் மற்றும் சால்வை அணிவித்து பெருமைப்படுத்தினர். மேலும் சபாநாயகர் செல்வம் அந்த இளைஞருக்கு ஒடிசாவின் இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை சார்பில் வழங்கப்படும் PG பட்நாயக் வீரதீர விருதிற்கு பரிந்துரை செய்து பாராட்டு கடிதம் வழங்கியுள்ளார். மேலும் புதுச்சேரி பெரிய மார்க்கெட் மளிகை நவதானிய மற்றும் அனைத்து வியாபாரிகள் சங்கம் சார்பாக அனைத்து நிர்வாகிகளையும் ஒருங்கிணைத்து ஒடிசா இளைஞரை கௌரவப்படுத்தும் வகையில் நினைவு பரிசு மற்றும் சால்வை அணிவித்து மரியாதை செய்தனர். புதுச்சேரி உப்பளம் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற ஆணழகன் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பரிசு வழங்கி பாராட்டினர். இந்தியன் பாடி பில்டர்ஸ் அசோசியேஷன், புதுச்சேரி பாடி பில்டர்ஸ் மற்றும் ஃபிட்னஸ் இணைந்து 12வது ஜூனியர் மிஸ்டர் இந்தியா 2022 ஆணழகன் போட்டி உப்பளம் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இதில் ஜூனியர் பாடி பில்டர்ஸ் பிரிவு, மாஸ்டர் பிரிவு, மாற்றுத்திறனாளிகள் பிரிவு, பெண்கள் பிரிவு என பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 12 வீராங்கனைகள் உட்பட 252 வீரர்கள் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் கலந்து கொண்டவர்கள் தங்களது உடல் அமைப்புக்கு ஏற்றவாறு தனித்திறமைகளை வெளிப்படுத்தினர். இது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இதில் மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் 60 கிலோ எடை பிரிவில் சென்னை கொடுங்கையூரைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் ஆணழகன் பட்டத்தை வென்றார். இதேபோல் பல்வேறு பிரிவில் ஆணழகன் பட்டத்தை வென்றவர்களுக்கு பதக்கங்கள், சான்றிதழ்களை அமைச்சர்கள் நமச்சிவாயம், தேனி ஜெயக்குமார் ஆகியோர் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
இதற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி பாடி பில்டர்ஸ் மற்றும் ஃபிட்னஸ் சேர்மன் ரமேஷ்குமார், தலைவர் கணேஷ், செயலாளர் முகுந்தன் மற்றும் நிர்வாகிகள் விக்டர் ஜெகநாதன், பழனி ராமச்சந்திரமூர்த்தி, பழனிவேல் ஆகியோர் செய்திருந்தனர். தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளை முன்னிட்டு 11 தொகுதிகளில் அன்னதானம் வழங்க 1100 கிலோ அரிசியை புதுச்சேரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக மேற்கு மாநில செயலாளர் ஓம்சக்தி சேகர் வழங்கினார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 74வது பிறந்தநாளை முன்னிட்டு பிப்ரவரி 24ஆம் தேதி வியாழக்கிழமை முத்தியால்பேட்டை காந்தி வீதியில் உள்ள மணிக்கூண்டு அருகே வண்ண மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சி தலைவி அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு புதுச்சேரி கிழக்கு மாநில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் பிரிவு செயலாளர் வையாபுரி மணிகண்ணன் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து மாநில மக்களின் எண்ணத்தை நிறைவேற்றும் வகையில் புதுச்சேரியில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியை அமைப்போம் என கழக நிர்வாகிகளோடு உறுதிமொழி ஏற்றார். அம்மாவின் பிறந்தநாளையொட்டி கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து ஏழை மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இரு பெரும் விழாக்களில் கழக நிர்வாகிகள் கஜேந்திரன், பழனிசாமி, ராஜாங்கம், உதயசூரியன், செல்வம் உட்பட எம்ஜிஆர் பேரவை நிர்வாகிகள், ஊர் பிரமுகர்கள், கழக தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மோட்டார் வாகனங்களின் பதிவு சான்றிதழில் பரிந்துரைக்கப்படுவோரை நியமனம் செய்யும் வசதி வழங்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறை அதிகாரி தகவல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு போக்குவரத்து துறை வட்டார போக்குவரத்து அலுவலர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்திய அரசு சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகம் அறிவிப்பின்படி மத்திய மோட்டார் வாகன விதிகள் 1989 சில விதிகள் திருத்தம் செய்துள்ளது. அதன் மூலம் வாகன உரிமையாளர்களின் மரணத்திற்கு பிறகு வாகனங்களின் உரிமையை மாற்றுவதில் உள்ள சிரமங்களை குறைக்கும் வகையில் மோட்டார் வாகனங்களில் பதிவு சான்றிதழில் பரிந்துரைக்கப்படுபவரை நியமனம் செய்யும் வசதி வழங்கியுள்ளது. எனவே போக்குவரத்து துறையில் தங்கள் புதிய வாகனங்களை பதிவு செய்ய விரும்பும் பொதுமக்கள் தாங்கள் பரிந்துரைக்கப்படுபவரை நியமனம் செய்யும் வசதியை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். புதுச்சேரியில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் சுகாதார ஊழியர்கள் 1 மணி நேரம் வெளிநடப்பு செய்து தங்களின் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சுகாதார ஊழியர் மத்திய கூட்டமைப்பு சார்பில் பிப்ரவரி 24ஆம் தேதி 1 மணி நேர வெளிநடப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை, ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, இஎஸ்ஐ மருத்துவமனை, கோரிமேடு நெஞ்சக நோய் மருத்துவமனை ஆகிய மருத்துவமனைகளில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேசிய சுகாதார இயக்க ஊழியர்களுக்கு ₹10,000 சம்பளம் வழங்க வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், செவிலியர் படி, நோயாளி பராமரிப்பு படி உள்ளிட்ட உயர்த்தப்பட்ட அலவன்ஸ்களை வழங்க வேண்டும், மேலும் அனுப்பாமல் காலம் கடத்தும் சுகாதாரத்துறை நிர்வாகத்தை கண்டிக்கும் வகையிலும் மருந்தாளுநர், சுகாதார ஆய்வாளர் பதவி உயர்வு நியமன விதிகளில் திருத்தம், பணி கட்டமைப்பு மாற்றி அமைக்க வேண்டும், உயர்த்தப்பட்ட சம்பள விகிதங்களை அமல்படுத்த வேண்டும், தகுதி உள்ளவர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டத்திற்கு மாற்ற வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரசு பொது மருத்துவமனையில் நடைபெற்ற போராட்டத்திற்கு மத்திய கூட்டமைப்பு தலைவர் அன்புச்செல்வன் தலைமை தாங்கினார். அரசு ஊழியர் மத்திய கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் லட்சுமணசுவாமி கோரிக்கை விளக்க உரையாற்றினார். சுகாதார ஊழியர் மத்திய கூட்டமைப்பு நிர்வாகிகள் பாக்கியவதி, அனுராதா, சாந்தி, பிரபாவதி, ஜான்சி, கதிர்வில் அனைத்து பணிப்பிரிவு ஊழியர்கள் 1 மணி நேரம் வெளிநடப்பு செய்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். முன்னதாக சுகாதார ஊழியரும் மத்திய கூட்டமைப்பு பொருளாளரும் சுகாதார ஊழியர் கடன் சங்க தலைவருமாகிய கணபதி மறைவிற்கு 1 நிமிடம் மௌனாஞ்சலி செலுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் கடந்த 3 வருடங்களுக்கு முன்னர் சிறுமியை கடத்திச் சென்று பாலியல் வன்புணர்வு செய்த வழக்கில் வாலிபருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 17 வயது சிறுமியை கத்தி முனையில் கடத்திச் சென்று பாலியல் தொல்லை கொடுத்த தொழிலாளிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. திருபுவனை பகுதியைச் சேர்ந்தவர் மணிகண்டன். தொழிலாளியான இவர் கடந்த 2018 அக்டோபர் 11ஆம் தேதி அதே பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுமியை கத்தி முனையில் கடத்திச் சென்று பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து திருபுவனை காவல் நிலையத்தில் அந்த சிறுமியின் தாயார் கொடுத்த புகாரின் பேரில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சென்னையில் பதுங்கியிருந்த மணிகண்டனை கைது செய்தனர். மேலும் சிறுமியை மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். இது தொடர்பாக வழக்கு புதுச்சேரி சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கு விசாரணை முடிவடைந்த நிலையில் பிப்ரவரி 23ஆம் தேதி தீர்ப்பு கூறப்பட்டுள்ளது. குற்றம் சாட்டப்பட்ட மணிகண்டனுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனையும் ₹1,000 அபராதமும் விதித்து தலைமை நீதிபதி செல்வநாதன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ₹4,00,000 இழப்பீடு வழங்க அரசிற்கு உத்தரவிட்டார். இதையடுத்து காவல்துறையினர் பாதுகாப்புடன் மணிகண்டன் காலாப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளை முன்னிட்டு
11 தொகுதிகளில் அன்னதானம் வழங்க 1100 கிலோ அரிசியை புதுச்சேரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக மேற்கு மாநில செயலாளர் ஓம்சக்தி சேகர் வழங்கினார். புதுச்சேரி மேற்கு மாநில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 74 ஆண்டு பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. மேற்கு மாநில அண்ணா திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் ஓம்சக்தி சேகர் தலைமையில் நிர்வாகிகள், தொண்டர்கள் 100 சாலையில் உள்ள ஜெயலலிதா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சிலைக்கு கீழே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதா உருவப்படத்திற்கு ஓம்சக்தி சேகர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து நிர்வாகிகள், பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் பட்டாசு வெடித்து தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து லெனின் வீதியில் உள்ள மேற்கு மாநில அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் படத்திற்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் மேற்கு மாநிலத்திற்கு உட்பட்ட 11 தொகுதிகளுக்கும் தலா 100 கிலோ வீதம் ஜெயலலிதா பிறந்தநாளை முன்னிட்டு அன்னதானம் வழங்க மேற்கு மாநில செயலாளர் ஓம்சக்தி சேகர் தனது சொந்த செலவில் அரிசியை தொகுதி செயலாளர்களிடம் வழங்கினார். இதில் பங்கேற்ற அனைவருக்கும் வேட்டி சேலை வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மாநில அவைத்தலைவர் பேராசிரியர் ராமதாஸ், மாநில இணை செயலாளர் காசிநாதன், மகாதேவி, மாநில துணைத் தலைவர்கள் நந்தன், ஆனந்தன், மாநில துணை செயலாளர்கள் கோவிந்தமாள், நாகமணி, சதாசிவம், கணேசன் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அடுத்து வருவது புதுவையில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலவரத்திற்கேற்ப நாள்தோறும் பெட்ரோல் டீசல் விலை மாற்றியமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகின்றது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 94.94 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 83.58 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது. இனி புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை விவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ் பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 4,745 ரூபாய். தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 706 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். முத்து சில்க் ஹவுஸ் பாண்டிச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்.